எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா, இந்த வேர்க்கடையில இருக்க பருப்பு தனியா எடுக்கணும். அது எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பழைய காலத்துல யூஸ் பண்ண பாட்டிங் மெத்தட் தான். சோ அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா பருப்பு கொஞ்சம் எடுத்து தனியா எடுத்து இந்த மாதிரி ஒரு நரநரன்னு இருக்க சிமெண்ட் தரையில போட்டு இந்த மாதிரி நம்ம வீட்ல இருக்க மணை எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பருப்பு போட்டு நம்ம பண்ணும் போது தோல் தனியாக பருப்பு தனியாக வந்துடும். அதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீட்டில் எமர்ஜென்சி இந்த மாதிரி இருக்குன்னா ஒன்று ஒன்றா உரிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் ஒன்று ஒன்றா உரிக்கிறதுக்கு. நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறச்ச ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கவங்க எல்லாமே மிஷினில் போட்டு நம்ம பண்ணிக்கிறோம். இது வந்து எமர்ஜென்சிக்காக ஈஸி மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு போட்டு உடச்சி எடுத்து இவ்வளோவோ எடுத்தாச்சு. ஸோ அதில் இருக்க தோலை மட்டும் தனியாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தோல் மட்டும் தனியாக வெளியே வந்துடும். ஸோ அதுதான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ எல்லா பருப்புலையும் இந்த மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இந்த கொஞ்சம் தோலில் பார்த்திங்கன்னா அப்படி அப்படி முழுசு முழுசாக இருக்கும். அதெல்லாம் நம்ம தனியாக கொஞ்சம் அதே மாதிரி அகெயின் அதே மாதிரி பண்ணணும். கொஞ்சம் பருப்பு போட்டு அந்த மணையை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க பருப்பு வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருப்பு தனியாக எடுத்தோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் நம்ம கொஞ்சம் வெளியே எடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம முரத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி மெத்தட் தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முரத்தில் யூஸ் பண்ண தெரியும், இப்போ இருக்க லேடிஸ்க்கெலாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு இந்த மெத்தட் தெரியவே தெரியாது. நான் ஓரளவுக்கு தான் பண்ணுவேன், ஒரு 10% மட்டும்தான் பண்ணுவேன். பட் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு பண்ணவே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முரத்தில் பாருங்கள் பருப்பு மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து கல் டஸ்ட்டெலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அடியில் லாஸ்ட்டில் தேங்கி அப்படியே வெளியே அந்த லாஸ்ட் எண்டில் வந்துடும். ஸோ அதுதான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஷேக் பண்ணி. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல், அப்புறம் உரிக்காத ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் அதில் இருக்கக்கூடிய இருக்க டஸ்ட்டை எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது அந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வேர்க்கல ஒன்று ஒன்றா உரிக்கிறது பதிலாக இந்த மாதிரி பண்ணோன்னா ஈஸியாக ஒரு 1/2 hour ஆகும் நம்ம எடுத்துக்கிற அளவு பொறுத்து தான். ஸோ இது எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்க முழு வேர்க்கடலாம் எடுத்துடுறாங்க. அதில் இருக்க டஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல் இருக்கும், நம்ம வயல்லேருந்து அந்த கழனிலேருந்து இப்போ இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இருக்க மண் எல்லாமே வந்துடும். ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பருப்பு குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப நசுக்கும் போனதில் அந்த குட்டி பருப்பு எல்லாமே அப்போ அது தனியாக எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேயே பாருங்களேன் அந்த குட்டி குட்டி பருப்பு எல்லாமே வந்துடுச்சு. இந்த மாதிரி எனக்கு நிஜமாகவே பண்ண தெரியாது, யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோதை முடிஞ்சிடுச்சு, ஓவர் ப்ராசஸ் ஓவர். இது மாதிரி பண்ணிவிட்டு பருப்பு குட்டியாக இருக்க பருப்பு தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேணும் வறுத்து சாப்பிட்லாம், எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ பண்ணலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.